Hi brothers and sisters, welcome to this new video. எப்பொழுதும் பணக்காரனாக இருப்பது எப்படி? ஒருவேளை ஒரே பணம் பத்தி பேசிட்டு இருக்கேன்னு நினைச்சிடாதீங்க. கொஞ்சம் காசு பணம் இல்லாதவங்க அது வருத்தப்படுறதுக்காக இந்த வீடியோக்கள் கிடையாது. எல்லாருமே நல்லபடியா ஒரு ஃபைனான்ஷியல் ஃப்ரீடமா இருக்கணும்னு சொல்லி தான் நம்ம நினைப்போம். அதுக்காக சில வழிமுறைகள், சில கருத்துக்களை நான் சொல்றேன். I am not a SEBI registered person. எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ் only. ஓகே. வீடியோவை லைக் பண்ணிடுங்க. அத பத்தி நிறைய பேருக்கு போய் ஷேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். First la vandu ennoda and photo la panga vaisu enakku 18 ana vandu correct ah 18 la enna vaisu irukungradha ganichi neenga solunga right ah rendavathu vandu 36 moonathu vandu 72 la ipdi irukalaamngradhukandha idu potirukken idu summa ipo nama video ude karathukku varum 18 vaisu aalka enna pannanum panakarnave irukradhukku 36 vaisu moona pirichikitta life 36 vaisu la ipdi irukanum appuram 72 vaisu kidathetta vaalkai mudiyira tharvai vandrum அந்த வயசுல வந்து அதுக்காண்டி 70 80 வயசுக்கு எதுவும் தப்பா நினைச்சிக்காதீங்க சொல்றேன் ஒரு யதார்த்தத்தை சொல்றேன் அந்த வயசுல நாம எப்படி இருக்கணும் மூணா தெரிஞ்சிட்டு சொல்றேன் பாருங்க என்னோட கருத்துக்களை பாருங்க ஓகே அப்போ ஃபர்ஸ்ட் எல்லாரும் ஹெல்தியா இருக்கணும் அதுக்கு நல்ல ஃபுட் சாப்பிடணும் எக்சர்சைஸ் பண்ணணும் அது ஹெல்த் விஷயத்துக்கு நம்ம போகல இப்போ வெல்த் விஷயத்துக்கு தான் நம்ம போறோம் இப்போ 18 வயசு பசங்கடா ஸ்டூடண்டா தான் இருப்பாங்க பெரும்பாலும் ஸ்டூடண்டா இருக்கும்போது இல்லாட்டி எதுவும் வேலை இல்லாம இருக்கறவங்க ரெண்டு பேருக்கு 18 வயசு ஸ்டூடண்ட் ஆர் வேலை இல்லாம இருப்பாங்க ஏதாவது உடல் சரியில்லாம தன்னுடைய உடல்லையே ஏதாவது பலகீனமா உள்ள ஆட்களுக்காக இந்த இது ஃபர்ஸ்ட் அவங்க செலவுகளை கட்டுப்படுத்திக்கணும் ஸ்டூடெண்டா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கிற பாக்கெட் மணியில இப்போ ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறாங்கன்னு வச்சுங்களா எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் ஒரு 1000 ரூபாய் கிடைக்குதுன்னு சொன்னா அதுல 10% 100 ரூபாயை தனியா எடுத்து வச்சிட்டு பாக்கி 900 ரூபீஸ் நீங்க செலவு பண்ணணும் அந்த 100 ரூபாயை நீங்க சேவிங்கா வச்சுக்கணும் சேவிங் வச்சு நம்ம என்ன பண்றது டிமாண்ட் அக்கவுண்ட் ஓபன் பண்ணலாம் நீங்க பண்ணிட்டு அத 100 ரூபாயை நீங்க ஓனா அனலைஸ் பண்ணி ஸ்டாக்ல போடலாம் காசு அதிகமானா நீங்க கோல்ட் அந்த மத்த எப்படி டைவர்ஸ் பண்ணி சேவ்க்கிறது சேவிங் பண்றதுங்கிறது தனியா நான் வீடியோ போடுறேன் இப்போதைக்கு நம்ம சேவிங் மட்டும் பத்தி பேசுவோம் அப்போ அப்புறம் இரண்டாவது நம்ம வருமானம் வந்து இத வந்து கடைசியா சொல்றேன் அப்படினு சொன்னா இந்த 36 வயசுக்கும் 72 வயசுக்குமே காமனா வரும் அதனால முதல்ல இது வந்து நமக்கு பாக்கெட் மணி தான் ஸ்டூடண்ட் அவங்க வந்து 10% சேவிங் வச்சிட்டு பாக்கி செலவு பண்ணணும் ஓகே ஸ்டூடண்ட்க்கு வந்து சொல்லிட்டேன் அடுத்து 36 வயசு குடும்பஸ்தான் கல்யாணம் ஆயிருக்கும் குழந்தை குட்டியா இருக்கும் ஏதாவது ஜாபுக்கு போவாரு இல்ல பிசினஸ் பண்ணுவாரு அவர் என்ன பண்ணண்டா அவருக்கு வருமானம் ஒரு 15000 இருந்து 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் வந்து வெச்சுக்குமா அப்போ அவர் 15000 ரூபாய் சம்பாதிக்கிறதா இருந்தா 1500 ரூபாய் ஒதுக்கி வச்சிரணும் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறதா இருந்தா நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் 10000 ரூபாய் ஒதுக்கி சேவிங்கா வச்சிரணும் சேவிங்ல அதுக்கு அப்புறம் என்னென்ன முறையில பண்ணலாம்ங்கறது அடுத்து பாப்போம் கோல்ட்லயா இன்வெஸ்ட்மென்ட்டா பாண்டா இதெல்லாம் நம்ம அப்புறம் பாத்துக்கலாம் இப்போ வந்து சில பேர் நினைக்கலாம் நமக்கு 20000 ஆங்காளுக்கு 20000வே பத்த மாட்டது நமக்கு தேவைப்படுது மேற்கொண்டு அது எப்படி 2000 ரூபாய் ஒதுக்கி வச்சிட்டு 18000 செலவு பண்ண முடியும் ஒருவேளை உங்களுக்கு 18000 ரூபாய் தான் கிடைக்குதுன்னு நினைச்சீங்களா அப்போ நம்ம அதுக்குள்ளே தான செலவு பண்ணுவோம் அதே மாதிரியே நம்ம என்ன நமக்கு வருமானம் வருதோ அதுல 10% தனியா எடுத்து வச்சிட்டு அதுக்குள்ள தான் செலவு பண்ணணும் அப்போ நம்ம அது முன்னாடியே நம்ம பேசணும் காம்பவுண்ட் அதாவது 8th அதிசயம் உலக அதிசயம் 7 இருக்குல அது 8வது அதிசயம் தான் காம்பவுண்ட் பணம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா எப்படி பெரிய லெவல்ல மாறுதுங்கிறது ஏற்கனவே நிறைய வீடியோக்கள் போட்டுருக்கோம் எல்லாமே பார்த்தோம் அப்ப அந்த 10% சேவ் பண்ணிட்டே வரும்போது பெரிய லெவல்ல நமக்கு வரும் இது வந்து 36 வயசுக்கு அதே மாதிரி இப்போ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அதே மாதிரி இந்த ஜாயின் பட்டன் ஒன்னு இருக்கும் உங்களுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ண விரும்புறாங்க பண்ணி 89 ரூபாய் என்னும் ஜாயின் பட்டன் கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அக்கவுண்ட் இல்லாதவங்க ஆலிஸ் ப்ளூ அக்கவுண்ட்ல ஓபன் பண்ணிக்கங்க ஃப்ரீயா தான் அக்கவுண்ட் ஓபன் பண்றாங்க டிமாண்ட் அக்கவுண்ட் அதே மாதிரி ஷேர் பண்ணுங்க அப்புறம் இந்த போட்டோல இருக்குல 18 வயசு பாருங்க அது உண்மையான வயசு என்னங்கறதை கமெண்ட்ல சொல்லுங்க நான் வந்து அதுக்கு ஆன்சர் பண்றேன் கடைசியா நம்ம வந்து 72 வயசு அதுக்கு வந்துறலாம் 72 வயசு ஆகும்போது அது காமனா ஒன்னு இருக்குது வருமானம் அத கடைசியா சொல்றேன் 32 வயசுக்கு 36 வயசுக்கும் காமனா சம்பாத்தியம் ஒன்னு இருக்கு அது கடைசியா சொல்றேன் 72 வயசு சொல்லிட்டு அப்போ 72 வயசு ஆளுக்கு பென்ஷன் வரும் இல்ல வீட்டு வாடகைகள் ஏதாவது வரும் இல்ல பசங்கள நம்பி இருப்போம் இல்ல நமக்கு வருமானமே எதுவும் இருக்கு இந்த மாதிரி ஆட்களுக்கு என்னன்னா நமக்கு என்ன கிடைக்குதோ அதுல 10% சேவிங் பண்ண வேண்டியதான் அது கிடைக்காம போறவங்களுக்கு நம்ம ஒண்ணு செய்ய முடியாது கிடைக்கிறவங்களுக்கு 10% இப்போ நம்ம 1000 ரூபாய் தான் கிடைக்கறான்னா 100 ரூபாய் அது எதுக்குன்னா நமக்கே உதவலாம் நம்ம பார்ட்னருக்கு உதவலாம் நம்ம குழந்தைகளுக்கு உதவலாம் நம்ம பேர பிள்ளைகளுக்கு உதவலாம் ரைட்டா சரி இப்போ காமனான விஷயத்துக்கு வருவோம் காமனான விஷயம் என்னன்னா 18 வயசுல இருந்தாலும் சரி 36 வயசா இருந்தாலும் சரி 70 வயசா இருந்தாலும் எந்த வயசா இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் இருக்கும்ல அத வந்து மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்து காசு ஆக்குறதுக்குள்ள வழியை பார்க்கணும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு சில விஷயங்கள்லாம் சொல்றேன் குக்கிங் சில பேருக்கு தெரியும் சில பேருக்கு டீச்சிங் மார்க்கெட்டிங் பிளம்பிங் எலக்ட்ரிக்கல் ஏசி சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் புரோக்கர் மெக்கானிக்கல் இந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருக்குது. இதில் எது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டி தெரியுதோ அதை வச்சு நம்ம பணத்தை எப்படி உருவாக்கலான்னு அதை உருவாக்கி அதை தனி வருமானமாக மாற்றணும். ரைட்டா? அதே மாதிரி ஃபைனலாக சொல்கிறேன், எந்த வயசாக இருந்தாலும் நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கணும். 18 வயசுலேருந்து நம்ம ஏதாவது டிகிரி படிக்கிறோம்னா எக்ஸ்ட்ரா படிச்சுக்கிட்டே இருக்கணும், புது புது டேலண்ட்ஸை உருவாக்கிட்டே இருக்கணும். 70 வயசாக இருந்தாலும் புக்கு படிக்கணும். குறைஞ்சது ஒரு நாளைக்கு 5 பேஜாவது ஏதாவது புது விஷயங்களை, புக்கை இல்லை கேட்குறது இல்லை வீடியோவை, புது விஷயங்களை கற்றுக்கிட்டே இருக்கணும். ரைட்டா? அது தான் நம்ம முன்னேற்ற பாதை பற்றி நம்ம போக முடியும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.